வணக்கம் நண்பர்களே, உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து எங்கள் சேனலுடன் இணையுங்கள். மற்றும் உங்களுக்கு எங்கள் சேனல் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். கிரிக்கெட்டிலும் வந்தது ரெட் கார்டு. அதிரடி விதிமுறைகளை அறிவித்தது ஐசிசி. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கிரிக்கெட் விளையாட்டில் சில விதிமுறைகளை மாற்றி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதில் ஒரு முக்கியமான விதிமுறை மாற்றம் என்பது என்னவென்றால், பெரிய தவறுகளில் ஈடுபடக்கூடிய வீரர்களை மைதானத்தை விட்டே உடனடியாக வெளியேற்ற முடியும் என்பதாகும். கால்பந்து ஆட்டங்களில் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றும் நடைமுறையை போன்றது இது. மேலும் ஃபீல்டிங்கில் ரன் அவுட் விஷயங்களிலும் பல விதிமுறை மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது ஐசிசி. ஐசிசி விதிமுறைப்படி லெவல் 4 வகை குற்றங்களான நடுவரை தாக்குவது, மிரட்டுவது, வேண்டுமென்றே இடிப்பது, சக வீரர்களுடன் உடல் அளவில் மோதலில் ஈடுபடுவது போன்றவற்றில் ஈடுபடும் வீரர்கள் உடனடியாக மைதானத்தை விட்டே வெளியே அனுப்பப்படுவார்கள். பேட்டின் நீள அகலங்களில் ஐசிசி எந்த மாற்றமும் செய்யவில்லை என்ற போதிலும், பேட்டின் ஓரங்கள் அதாவது எட்ஜ் 40 மில்லிமீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதே போன்று பேட்டின் டெப்த் 67 மில்லிமீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது இருக்கிறதா இல்லையா என்பதை அளவீடு செய்ய பேட்டை அளவீடு செய்யக்கூடிய மெஷின் அதாவது கருவிகளானது நடுவர்களிடம் கொடுக்கப்படும் என்று ஐசிசி குறிப்பிட்டுள்ளது. இனிமேல் T20 போட்டிகளிலும் DRS நடைமுறை அறிமுகம் செய்யப்படும் என ஐசிசி அறிவித்துள்ளது. டெஸ்ட் போட்டிகளில் 80 ஓவர்களுக்கு பிறகுதான் DRS பயன்படுத்த முடியாது, 80 ஓவருக்குள் தான் DRS ஆனது பயன்படுத்த முடியும் என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. மேலும் அணிகளுக்கு தலா 2 DRS வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் ஐசிசி குறிப்பிட்டுள்ளது. அதே போன்று ரன் ஓடி வரும் பேட்ஸ்மேன் கிரீஸுக்குள் பேட்டை வைத்துவிட்ட பிறகு அவரது பேட் தரையிலிருந்து மேலே கிளம்பி விட்டாலோ அல்லது பேட்ஸ்மேன் பேட்டிலிருந்து தனது தொடர்பை விட்டுவிட நேர்ந்தாலோ அப்போது ஸ்டம்பிங் பந்தை அடித்தால் அது ரன் அவுட்டாக கருதப்பட மாட்டாது. ஒரு முறை உள்ளே பேட்டை வைத்து விட்டாலே அதன் பிறகு ரன் அவுட்டுக்கு வாய்ப்பே இல்லை என்பதே இதன் பொருளாகும். இதுவரையில் பேட்டை உள்ளே வைத்த பிறகும் கூட ஸ்டெம்பில் பந்து படும் தருணத்தில் ஒருவேளை பேட் அந்தரத்தில் நின்றால் அவுட் கொடுக்கப்பட்டு வருகிறது. இனிமேல் அதுபோன்று இருக்காது. ஸ்டெம்பிற்கும் இந்த விதியே பொருந்தும். பவுண்டரி எல்லைக்கு வெளியே ஓடி வந்து பந்தை பிடித்தபடி மைதானத்திற்குள் சென்றால் அது பவுண்டரியாகவே கருதப்படும். ஃபீல்டர் பந்தை பிடிக்கும் போது எல்லைக்கு உள்ளிருந்துதான் ஜம்ப் செய்ய வேண்டும். வெளியே இருந்து உள்ளே ஜம்ப் செய்து கேட்ச் செய்தால் அது அவுட் இல்லை என்பதுதான் இதன் பொருளாகும். அதே போன்று விக்கெட் கீப்பர் அல்லது ஃபீல்டர் அணிந்திருக்கக்கூடிய ஹெல்மெட்டில் பந்து பட்டு கேட்ச் பிடித்தாலோ அல்லது ஸ்டெம்பிங் செய்யப்பட்டாலோ பேட்ஸ்மேன் அவுட் கொடுக்கப்படுவார். இவர் பல விதிமுறைகளை அறிவித்தது ஐசிசி. நன்றி நண்பர்களை, எங்களுடைய வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள். மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.